அங்க அடிச்ச அங்காரக அக்க நீச்சல் ட்ரெஸ்ஸே தேவலாம் போல இருக்க என்னடா சொல்ற அங்க பார் அடியே 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 என்னடி கோலம் இது இனிமே இதுதான் என்னோட நிரந்தர கோலம் கன்றாவி நான் பேரின்பத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் என்னோட மானசீக குருவை தேர்ந்தெடுத்து அவரோட ஆஸ்ரமத்திலேயே சேர்ந்துட்டேன் என்னுடைய குரு ரொம்ப இனிமையானவர் எனக்கு ஏற்பட்ட பல ஏமாற்றங்கள் தான் இந்த மாற்றத்துக்கு காரணம் விரக்தி பக்தியே கத்து கொடுத்துருச்சு உனக்கு என்ன பைத்து பிடிச்சிருச்சா கண்ணா பின்னாடி பேசுற முதல்ல இந்த Dress கட்டிட்டு வேற Dress மாத்து போ இல்லம்மா நான் ஏற்கனவே என் Dressஓட சேர்த்து என் மனசையே மாத்திக்கிட்டேன் இதோ இவர் சொன்ன மாதிரி மனசுல கரப்படியாம இருக்கதா இந்த காவி Dress போட்டுருக்கேன் பாத்தியாடா நீ எனக்கு சொன்னல்ல அதையே பிடிச்சிட்ட என்ன கண்ட்ரா விட இதெல்லாம் உனக்கு இதெல்லாம் வேண்டாம் நீங்க லட்சம் தடவ சொன்னாலும் ஏ லட்சம் தான் எனக்கு முக்கியம் லட்சியமா அது என்ன தா பக்தியால கடவுள் அடையிறது தான் ஏ லட்சியம் வாழ்க்கையில இனிமே எனக்கு எந்த சுகபோகமும் தேவையில்லை எலிமையா வாழ போறேன் அதனால தான் கார்ல கூட வராம நடந்தே வந்திருக்கேன் இத பாரு நீ காலையில இருந்து ஒண்ணு சாப்பிட மாட்டே முதல்ல இத சாப்பிடு வா நோ எனக்கு டிபன் எதுவும் வேண்டாம் பாலும் பழமும் தான் இனிமே எனக்கு ஆகாரம் என்னடா ஆச்சாரம் தான் இனிமே என் பக்திக்கு உண்மையான ஆகாரம் போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க यार की एंदे अळवु पुरिय वेंडा नी ड्रेस मात्तवा अम्मा विडुंगे वाडी विडुंगे विडुंगे एन्ने पोरुमैया इरुंगे ना नन्मैय दा सोल्रे उंगे एल्लारालियुम एन कोल्गैक्कु कई कोडुक्क मुडियलनालुम परवाइल्ल दैवु सेंजु तडुक्काधींगे इरुंदालुम इंद चिन्न वयसुल इंद तुरवी वेषम एराजी इदु देवैया तुरवींगिरदु ओरु वेषम इल्ल अण्णी अण्णिया तुरवीगलुक्कु ओरवे किडैयादु मांगे इदु एन्न ओरवुकार तुरवीया सिल पिरविगलुक्काग கொடுக்கப்படுற ஸ்தானம் இது என்ன நினைச்சு யாருமே கவலைப்பட வேண்டாம் பெரியவரே பெரியவரே உங்க பொண்ணு கூப்பிடுறாங்க என்னன்னு கேளுங்க உங்களை தான் பெரியவரே யார் என்னையா சொல்லுங்க தாயே நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யணும் என்ன செய்யணும் நம்ம வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே எனக்கு ஒரு குடிசை போட்டு கொடுக்கணும் சரி உள்ள ஏசி பண்ணுமா நல்ல தமாஷா அது நாட் நெசசரி ஆங்கில துறவி நீங்க சொன்ன பாதையை தான் நான் கடைப்பிடிக்கிறேன் எல்ல உன்னால தான வந்தது. என் பொண்ணு ராஜி எப்படியா திருந்தணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அவகிட்ட நீ இந்த காவி வேட்டிய பத்தி அது இதுன்னு சொல்லி உன்ன மாதிரி அவளே ஒரு சாமியார் ஆக்கிட்ட. ஆனா உன்னை டென்ஷன் ஆவறதே உனக்கு வேலைய போச்சு காசு எத்தனை நீ பேசாம இரு. புள்ளைய அது ரூட்ல விட்டு தான் புடிக்கணும். சௌமியா நான் வேலைக்கு கிளம்பறேன். வரும்போது பயம் வாங்கிட்டு வரேன். இந்த சாமியாருக்கு சேர்த்து. என்னடா? கிண்டல? பாப்பா நீங்க ஒண்ணும் வாங்கிட வர வேண்டிய அவசியம் இல்ல நாங்க நினைச்சா கோயம்பேட்டைய கொண்டு வந்து வீட்டுக்குள்ள இறக்கிப்போம் போதுமாடி கண்டதுங்கலாம் நம்மள பார்த்து நக்கல் படுதுங்க வா அம்மா வா ஜெய் 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 ராஜி மாதா ஜெய் 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 ராஜி மாதா ஜெய் ஜெய் நடக்கும்போதே உடம்பு கண்டமேனிக்கு ஆடிக்கிட்ட தானே இருக்குது நின்ன இடத்துல வரானுமா நோ பாட்டி நோ யாரையும் கிண்டல் செய்யாதீங்க அப்படியே என் கண்ணை உத்து பாருங்க என்ன மளிகை கடையில் எழுதி வைப்பானோ கண்ணை பாரு சரின அந்த கதையா போ உள்ள பெரிய आड़ पड़ा जय 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 राजी मादा जय 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 पाटी जय वांग क्या नो नडक द पाटी अंदर बोर्ड पारंगे नल्ला बुद्धि इल्ला द बोझ भक्ति ये दरक गुड ईवनिंग सर गुड ईवनिंग
என்ன பாலா என்ன வீட்டுக்கு போலியா இல்ல சார் இன்னும் வர்க்க முடியல லேட் ஆகும் ஓகே பாலா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா சொல்லுங்க சார் அது குளோபல் சாஃப்ட்வேர்ல இருந்து சில ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்கு அத கொஞ்சம் கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்றியா ஓகே சார் குட் ஈவினிங் சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதான் நான் பார்த்தேன் எப்படா 6 மணி ஆகும் வீட்டுக்கு போலாம்னு பாத்துるீங்க தலையாட்டுங்க போங்க போங்க ஹலோ வீட்டுக்கு போங்க இல்ல சார் ஃபைல வச்சிட்டு போங்க நான் வச்சிக்கிறேன் போங்க சாரி சார் தரைய மாத்துறதா இல்ல நம்ம ஷூவை மாத்துறதான்னு தெரியல ஹலோ ஹலோ மே ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் பாலா நீங்க ஐ அம் ஹிஸ் ஃப்ரெண்ட் 1 மினிட் பாலா ஃப்ரெண்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் தேங்க் யூ சார் ஹலோ ஹலோ ஐ அம் ஸ்பீக்கிங் வித் மிஸ்டர் பாலா எஸ் ஹாய் நீங்க யாரு அனு அனு எந்த அனு ஞாபகம் இல்ல என்ன ஞாபகம் இல்ல இல்லையே ஓ பிடிசி பஸ் ஞாபகம் இருக்கா அதான் டெய்லி 100 வாட்டி ரோட்ல பாத்துட்டு இருக்கனே ஓ கம் ஆன் நாட் தட் பென் பென் ஞாபகம் இருக்கா ம் எப்பவும் என் பாக்கெட்ல தான் இருக்கும் யா ரைட் யூ ஆர் இன் தி பாயிண்ட் பின்னல் பின்னலாவது ஞாபகம் இருக்கா என்னது பின்னனதெல்லாம் போதும் ரப்பர் பேண்ட் முடிஞ்சு பூ வைங்க தலை சுத்துது நேரா விஷயத்துக்கு வாங்க ஹலோ மிஸ்டர் ஜேம் கட்டர் நான் கொடுத்த அரையாவது ஞாபகம் இருக்கா யோ யோ ப்ளடி ஃபோல் யோ இடியட் ஓ நீங்களா பலான விழுந்தது மட்டும் ஞாபகம் இருக்கா அடி உதவுற மாதிரி யாரும் உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க கரெக்ட் தான் தென் ஹவ் ஆர் யூ மேன் ஐ அம் ஃபைன் ஆமா எப்படி என்னோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு டிவில குள்ள ப்ரோக்ராம்ல உங்களை பார்த்தேன் அத நீங்க ரங்க அசோசியேட்ஸ்ல வர்க் பண்றதா சொல்லிருந்தீங்க அத வெச்சு தான் உங்க நம்பரை கண்டுபிடிச்சேன் அந்த குள்ள புரோகிராம நடத்துனவங்களுக்கு நீங்க நல்ல குள்ள போட்டீங்க வெரி ஸ்மார்ட் குள்ள போறது இல்லையா இது பாருங்க நான் எந்த விஷயத்திலும் யார்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரம் மாட்டிக்க மாட்டேன் ஆஹா ஆனா என் விஷயத்துல நல்ல மாட்டிக்கிட்டீங்களே what do you mean I mean what I mean. Hello. இந்த மீன் கறி கோழி எல்லாம் அப்புறம் ஆபீஸ் டைம்ல டிஸ்டர்ப பண்ணாதீங்க. நேரா விஷயத்துக்கு வாங்க. நான் அர்ஜென்ட்டா இப்ப உங்களை மீட் பண்ணி ஆகணும். உங்களால நான் சொல்ற இடத்துக்கு வர முடியுமா? நான் எதுக்குங்க அங்க வரணும்? உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். கண்டிப்பா நீங்க வந்ததா ஆகணும். ப்ராப்ளமா? எனக்கா? ஆமா. அத நான் நேர்ல தான் சொல்ல முடியும். உடனே வாங்க நீங்க. சாரி. என்னால இப்ப வர முடியாது எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு என்ன ப்ராப்ளமோ அத ஃபோன்லயே சொல்லுங்க அனிக்கி பஸ்ல நடந்த மேட்டர்ல எனக்கே தெரியாம ஈவ்டிசிங் கேஸ்ல போட்டாங்க ஐயோ அப்புறம் என்னாச்சு ஐயோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்த என்ன ரெண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் தேடி எப்படியோ கண்டுபிடிச்சு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க நான் அப்படி இல்லன்னு சொன்னேன் இருந்தாலும் உங்களை என்கொயரி பண்ணனும் ஒத்த கால ஐ மீன் ரெண்டு பேர் நாலு கால என் பக்கத்துல நிக்கறாங்க. உங்க பேருக்கு ஏத்த மாதிரி பெரிய அனுகுண்டா தூக்கி எமல போடுறீங்க. இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. எல்லாம் உங்களால வந்த வேணே. சரி, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? கேவன் கேலி பாண்டி பஜார். சரி சரி, வந்து தொலைறேன். சார் என்ன சார் என் ரூம்மேட் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை சீரியஸாக இருக்கு
நான் உடனே போயாகணும். நீங்க ஃபோன்ல பேசும்போதே கவனிச்சேன், யாருக்கோ உடம்பு சீரியஸா இருக்கும்னு. போய் கவனிங்க, உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. அவங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது சார். அது வந்து சார், எதுவும் வர வேணாம், நான் ஃபீட் பண்ணிக்கிறேன், நீங்க போங்க. தேங்க்யூ சார். பழனி, ஏ வணக்கண்ண. சார், பழனின்னு கூப்பிட்டா காதில் விழல, விளக்கண்ணன்னு கூப்பிட்டா தெளிவாக விழுது. பாலாவுக்கு ஃபோன் வருமா? மதுபாலாவா சார்? மதுபாலா பின்னாடியே இரு. இப்போ போனாரடா பாலா சார், அவருக்கு அடிக்கடி ஃபோன் வருமா? வரும் சார். அஃபிஷியலாக இல்லை பர்சனலா? அஃபிஷியலாக வரும், பர்சனலாக வரும் சார். அவளே பொம்பளையா? அந்த பொம்பளைக்கு தான் சார் தெரியும். அந்த பொம்பளைக்கு தெரியும். சரிப்போ. ஏய் சார், இந்த பாலா சார் போனார்ல? ஆமாம் சார். அவர் எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லு. சரி சார். ஏய் சார், பார்த்துட்டு வந்து சொல்லு, கேட்டுட்டு வந்து சொல்லாத. இல்லை சார். அவனே போய் கேட்பான். இவன் இன்றைய ஸ்பெஷல், ஆன்மீக அடிகள் அடியெடுத்து வைத்தால் அடிமனது இனிக்கும், இதயத்தில் பக்தி எறும்புகள் மொய்க்கும். உளுந்து புடுங்கிவிடாத எறும்பலாம் சேர்ந்து. நம் வீட்டுக்கு வரப்போகும் சர்க்கரை சாமியின் வருகையால் இந்த இல்லமே இனி இனிதாகும். என்னக்காது, யார் இந்த சர்க்கரை சாமியாரு? அவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றாரு? யார் இப்படி எழுதியிருப்பாங்க? நீயா? யார் அந்த சாமியாரு? சர்க்கரை சாமியார். ரேஷன் கடையில் வேலை செஞ்சிட்டு இருந்தாரா? பெரியவரே, அவரை பத்தி அப்படியெல்லாம் பேசாதீங்க. அவர் தான் எங்களுக்கெல்லாம் குரு. கலியுகத்துல ஆன்மீகத்தை பரப்புறதுக்காகவே அவர் இந்த பூமியில எழுந்திருக்கார். அவர் எழுந்துதான் அருளட்டும், கால வலிச்சதுன்னா உட்காந்துக்கிட்டே அருளட்டும். அவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வர சொன்ன, அந்த அளவு சொல்லி தொலை. சுவாமிஜியோட மகிமை தெரியாம நீங்க அவரை கிண்டல் பண்ணாதீங்க. அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவர் ஆசீர்வாதம் பண்ண நம்ம வீட்டுக்கு வர சம்மதிச்சதே நாம செய்த பாக்கியம். இந்தாங்க அவரோட சக்கர பிரசாதம். சக்கர பிரசாதமா? என்ன கண்டா விடாதலா? அம்மா, எல்லார் மாதிரி அவர் விபூதி எல்லாம் தரமாட்டாரு, சக்கரை தான் கொடுப்பாரு. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அதனாலதான் அவருக்கு சக்கரை சாமியார்னே பேர் வந்தது. அதெல்லாம் சரிதான். இந்த வெள்ளையா இருக்கிறது சீனி சக்கரை, இந்த சின்ன சின்ன பொட்டலமா இருக்கிறது என்ன நாட்டு சக்கரையா? சாப்பிட்டு பாருங்க, சுவாமிஜியோட பவர் தெரியும். எனக்கு ஏற்கனவே பவர் எல்லாம் நல்லா தாமா இருக்கு. கண்டதையும் தின்னு ஏன் பவரை குறைச்சிக்க நான் தயாரா இல்ல. என்னது கண்டதா? இந்த சக்கரையால எத்தனையோ பேரோட வாழ்க்கை விளங்காம போயிருக்குங்கறியா? பெரியவரே, எத்தனையோ பேரோட வாழ்க்கை சீரும் சிறப்புமா ஆயிருக்கு தெரியுமா? அங்க அடிச்சா அங்க இருக்கு பாத்துமா. சக்கரை சாமியாருங்கிற கடைசியில் சக்கரை வியாதிக்காரனா இருக்க போறான். உன் கையில இவ்வளவு சக்கரையை வாரி கொடுத்து நீ அதை வாரி வாரி தின்னு நீ சக்கரை வியாதிக்காரி ஆயிரு போற. மாமா. ஏமா? அப்புறம் எனக்கு கோபம் வரும், விளையாட்டு வினையாயிடும். ஐயோ, அதையே தாண்டா கண்ணு நானும் சொல்ல. கை கை, டோன்ட் டச். சாமியார் அம்மா சுத்தமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ சாமியாருக்கு மேர்னு ஏதாவது விளையாட்டுக்கு பண்ண போய் அது வினையா போய் முடிய போதுமா? ஏ ராஜி, நான் எத்தனையோ சாமியாரை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன புதுசா இருக்கு சக்கர சாமியார்? வழியில போறவன் வர்றவன் எல்லாம் சாமியார் ஆயிட முடியாதுமா. என்ன இப்படி சிரிக்கிற? சிஷியே இப்படி சிரிச்சா குரு சிரிப்பா சிரிப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்படி ஒரு போட்டோ எடுத்தாக்க நரசிங்கோம்ல மாட்டி வச்சிடலாம். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே வழி போக்கர்கள் தான். இனிமே சுவாமிஜியோட வழிதான் ஏன் வழி. அவர் போதனைகள் தான் எனக்கு வேத வாக்கு. அவர் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கைய யாராலையும் அசைக்க முடியாது. அப்படியே போய் இந்த மண்ணு இருந்தா அள்ளி போட்டுருமா? என்ன வில்லங்க பத்தியாக்கா, என்னடா போத போதன்னு போதையை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தவ, இப்ப சாமியாரோட போதனையை கேட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா?
என்னடவோ பேசிட்டு போறாளேடா, இதுக்கு ஏதாவது பண்ணணும்டா. ஐயோ அக்கா, ஆடுற மாட்ட ஆடித்தாங்க இருக்கணும், பாடுற மாட்ட பாடித்தாங்க இருக்கணும். ஏதோ ஒரு ரூட்ல போற இந்த கண்ணுக்குட்டிய அது ரூட்லயே போய் தான் நாமளும் மடக்கணும். புரியுதா? எந்த சாமியார் வந்து என்னத்தை கழிக்கிறான் நானும் பார்த்து போறேன், நீ கவலைப்படாம இரு. மினிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன் இப்படி அலைய விடுற? எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்த? யூடி சிங் போலீஸ் என்கொயரி அது இதுன்னு எதோ சொன்ன, கடைசியில ஆட்டு மந்தையில கொண்டு வந்து பலிகடா மாதிரி நிறுத்தி வச்சிருக்க. ஏன் இப்படி எல்லாம் சித்திரவதை பண்ற? கடவுள் மூளையை வைக்கிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு பிறந்துட்டீங்களா? என்ன பேசுற? பின்ன நான் உங்களை வர வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு பொய் சொன்னேன், அதை அப்படியே நம்பிடுறதா? கிண்டல் பண்ணாத, உன் பேச்சு அப்படியே நம்பணும் பாரு. நான் ஒரு முட்டாள். அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேனே. பி சீரியஸ் அனு, ஆபீஸ்ல எவ்வளவு முக்கியமான வேலையில இருந்த தெரியுமா? அந்த ஆபீஸ்ல நீங்க வேலையை செய்ய கூடாதுன்றது தான் இப்ப ரொம்ப முக்கியம் பாலா. என்ன சொல்ற? உங்க எம்டி ரங்காவ பத்தி முழுசா தெரியுமா உங்களுக்கு? ஏன், எதுக்காக கேக்குற? அவருக்கு என்ன? அவருக்கு ஒண்ணும் இல்ல, அவரால உங்களுக்கு எதுவும் ஆயிடாம பாத்துக்கோங்க. அவரால எனக்கா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. விளையாடாத. நான் விளையாடல பாலா, உங்க எம்டி தான் பல பேரோட வாழ்க்கையில விளையாடி இருக்காரு, விளையாடிட்டும் இருக்காரு. நான் அவரை பத்தி கேள்விப்பட்டதான் சொல்றேன். பெரிய பிசினஸ் மேன்ற போர்வையில பல இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. எப்ப வேணும்னாலும் அவருக்கு எந்த ஆபத்து வேணாலும் வரலாம். பத்தோட பதினொன்னா நீங்களும் ஆபத்துல மாட்டிக்க கூடாது. உங்களை பாக்கிறதுக்கு அப்பாவியா தோணுச்சு, அதனாலதான் என்னால முடிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்லான்றதுக்காக இப்படி தனியா கூட்டிட்டு வந்தேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அனு, அவர் பண்ற பிசினஸ் டீலிங்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம், ஆனா அவர் மனசு சொக்க தங்கம். என்ன அவர் சொந்த தம்பி மாதிரி நடத்துறாரு. நீ அவரை பத்தி கேள்விப்பட்டதா சொன்ன, ஆனா அவர் கூடவே இருக்கேன். எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். ரங்கா சார் இந்த சொசைட்டில பெரிய ஆள், பெரிய மனுஷனா நாலு பேர் நாலு விதமா பொறாமையில பேசதான் செய்வாங்க. நோ பாலா, பெரிய மனுஷங்க மாதிரி அவர் வெளியில தலை காட்டுறதெல்லாம் வெறும் கண் துடைப்பு. இன்ஃபேக்ட் சமீபத்துல அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருந்த தர்மாவையே அவரே காட்டி கொடுத்து பழி வாங்கிட்டாராம். மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.